Hello friends, welcome back to gamertamizhans. In this video, we are Jurassic World game no super and game da paathirukom. Vaanga ipa video ku la polam. Okay friends, so in this video, we have a super and Pterodaustro max level. So if you are new to our channel, subscribe and click the bell icon. Click on the video and like it. So we are going to unlock Pterodaustro. So in this Pterodaustro, we have some legendary card. So now we are going to see. So இது ஒரு சம்மையான பெட்ரோ பெட்ரோ இதுலயே வந்து பெட்ரோடோஸ்ட்ரோன்னு போட்டுருக்காங்க. இதுலயே வந்து பெட்ரோன்னு வந்திருக்கு. இது இதோட பேரே வந்து அப்படியே பெட்ரோன்னு வந்திருக்கு. பார்க்கறதுக்கு வந்து வாத்து மாதிரியே இருக்கு. என்னன்னு பாத்துருவோம் உள்ள வச்சுட்டு. ஸோ நம்ம கிட்ட ஏகப்பட்ட பெட்ரோ சாரஸ் இருக்கு, ஆனால் நிறைய மேக்ஸ் லெவல் பண்ணாமல் இருக்கு. ஸோ வர இது வரப்போற விஷயத்துலலாம் ஒன்றுனா நம்ம எல்லா பெட்ரோ சாரஸையும் மேக்ஸ் லெவல் பண்ணிட்டே வரப்போம். ஸோ இந்த பெட்ரோ சாரஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இதில் என்ன ரொம்ப வித்தியாசம்னா அதோட அழகு பார்த்தீங்கன்னா, அதோட வாயை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேலே வந்திருக்கு. அதோட மேலே இருக்கிற அழகு வந்து உள்ளே போயிருக்கு. உள்ளே இருக்கிற கீழே இருக்கிற பல்லுங்கெல்லாம் அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மேலே இருக்க அழகே மறைக்கிற அளவுக்கு இருக்கு அந்த கீழே இருக்கிற பல்லுங்கெல்லாம். ஸோ வந்து எல்லாமே திரும்ப நடுவில் கேப்பே இல்லை, அப்படியே வந்து ஃபுல்லாக கட்டணம் கட்டின மாதிரி இருக்கு. அதுக்கு சாப்பாடு போடணும்னா மேலே போய் சாப்பிட்றான். எப்படி சாப்பிடுவாங்கிறது தெரியல. வந்து பார்க்குறது வந்து பெலிக்கான் மாதிரி இருக்கான். ஸோ இந்த பெலிக்கான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து எல்லா சாப்பாடும் மீன்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. அதோட வாய் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த அழகு பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வாத்து வாய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. மற்றபடி வந்து உடம்புல வந்து எந்த ஒரு கலரும் இல்லை, எல்லாமே சேமான சாயில் கலர் மாதிரி இருக்குது. எல்லோ கலரில் சாயில் கலர் மாதிரி கொடுத்துருக்கானுங்க லைட்டாக. அப்புறமா லைட்டாக ஒரு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப வந்து மீன் மெயின்ஸாக தான் இருக்குது தெரியுது. ஸோ அந்த ரெக்கையில் தெரியுது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலராக தான் இருக்குது. ஆனால் அதோட அழகு மட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. எந்த ஒரு பெட்ரோசாலஸில் இந்த மாதிரி வைக்கலை. ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்காக வச்சுருக்கானுங்க. அதுக்கு அது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்கிற பல்லெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மேலே தூவுது. ஸோ இதை மேக்ஸ் லெவல் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ வரப்புற போக போக நம்ம வந்து பண்ணி பார்த்துருவோம் அதிகம். ஸோ இதில் வந்து அதோட மேலே இருக்க அழகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்குது. சூப்பர். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பையன் எதுவுமே போடல போடுறதுக்கு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இவனை ஜாலி பண்ணி பார்ப்போம். ஸோ ஜாலி பண்ணோன்னா என்ன பண்ணுறானா அப்படியே ஜாலியாகிறான் சும்மா ரெண்டு வண்டி அடித்து பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க சும்மா பறக்கிறான் பாருங்கள். கீழே இருக்கிறது வந்து ஹேர் வரும், அந்த ஹேர் மூலியமாக அப்படியே வந்து மேலே சந்துன்னு பறந்து போகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு டென்த் லெவல் இருக்குது. அடுத்த வந்து நம்ம லெவல்த்து லெவலாக மாற்ற போகிறோம், கொஞ்சம் பெட்டரான லெவலுக்கு போக போகிறோம். ஸோ ரெண்டு டென்த் லெவல் இருந்தால் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு லெவல்த் லெவல் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு தெரியுது. லைட்டாக மெயினிட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக அவனுக்கு வந்து உடம்புல செம்ம வரி வரியாகலாம் வந்திருக்கு. ஸோ கழுத்தாண்டாலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வரி வரியாக வந்திருக்கு. அதே மாதிரி அவனோட ரெக்கையிலலாம் லைட் க்ரீன் மாதிரி வந்திருக்கு. ஸோ நடுவில் உடம்புகளும் வரி வரியாக வந்திருக்கு கைஸ். கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கான். ஃபஸ்ட்டு இந்த வித இப்போ வந்து கொஞ்சம் கலர் தெரியுது, ஃபஸ்ட்டு வந்து சேம் கலராக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, வரி வரியாக இருக்குது. அவனோட ஒரு பிளாக் கலரில் இல்லைன்னா ரெட் கலர் டார்க் ரெட் கலரில் அப்படியே கழுத்து ஃபுல்லாக அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி உடம்புலையும் வந்து ரக்கையிலையும் கொஞ்சம் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து அதோட கலரும் வந்து வித்தியாசமாக ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வந்து அழகில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ அழகு அதே மாதிரி தான் இருக்குது. அதோட மூக்கு வந்து சேம் மூக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்ணும் அதே சேம் கண்ணு தான். ஸோ மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்குது. மற்றபடி வந்து இவனோட கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ரொம்பவே சேஞ்ச் பண்ணல, லைட்டாக வந்து அந்த ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக கொடுக்குறானுங்க. அதோட ரெக்கையிலையும் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. ஸோ அந்த ரெக்கையிலையும் வந்து ஒரு க்ரீன் கலர் கலர் மாதிரி கொடுத்துருக்கானுங்க சூப்பராக. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 20th லெவல் இருக்குது நம்மகிட்ட. அதை வந்து 21st லெவல் கொண்டு போவோம். இது வந்து நெக்ஸ்ட் லெவலு. ஸோ இந்த லெவலில் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த லெவலில் ஓப்பன் பண்ணோன்னா பையனுக்கு இன்னும் செம்மையாகிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவனோட பல்லு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து அவனை ப்ளேஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்கான்னு. ஸோ ப்ளேஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து நம்மளோட பையன்கிட்ட உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா. உள்ளே போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எல்லோ கலர் மட்டும் லைட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் லைட் க்ரீனில் இருந்தது, இப்போ வந்து எல்லோ கலரும் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கான்ப்பா பார்க்குறதுக்கு காய்ஸ். இந்த மாதிரி பின்னாடி வந்து பார்க்கும்போது அவன் பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக பட்டர்ஃப்ளையோட ரெக்கை மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்கு. ஆனால் ரெக்கை நல்லாவே மாற்றிருக்கானுங்க ரெக்கையை. ஸோ மற்றபடி வந்து அவனோட கழுத்து கீழ்த்தெல்லாம் சேம் தான், போன லெவலில் அப்படின்றது தான் அதே மாதிரி இருக்குது. ஆனால் ரெக்கையில் மட்டும் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க சூப்பராக. கொஞ்சம் கலராக எடுத்து வந்துருக்கானுங்க செம்மையாக இருக்கு. எல்லோ அப்புறம் ரெட்டு அப்புறம் வந்து லைட் க்ரீனு அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ
பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ ஏன் வாய் பார்த்தீங்கன்னா அழகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டான மாடிஃபிகேஷன் வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அது கீழே வந்து கலர் வேறு மாதிரி இருந்தது, இப்போ பார்க்கும்போது அதோடய கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது கீழே வாய் கீழே. ஸோ ரெட் கலரில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதோடய வாயை. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த லெவல் கொண்டு வந்து வந்து 30 கிலோவில் இருக்குது, இன்னொரு 30 கிலோவிலையும் நம்ம கொண்டு வந்துட்டு அதை ரெண்டுத்தையும் மெச்சு பண்ணோன்னா எவால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து மேக்ஸ் லெவலான டைனோசர் கிடைச்சிடும். ஸோ இது வந்து பெட்ரோசாரஸ் மேக்ஸ் லெவல் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு 30யை நான் வந்து உருவாக்கிடுறேன். ஸோ உருவாக்கிட்டு அதையும் ரெண்டுத்தையும் நம்ம வந்து எவால்வ் பண்ணி அதோடய ஃபுல் மேக்ஸ் லெவல் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த் ரேஞ்ச் அண்ட் ரொம்பவே நல்ல அட்டாக் இருக்குது. அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ரெக்கர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு 30 கிலோவில் டைனோசரை கொண்டு வந்துடுவோம். ஸோ கொண்டு வந்து இதையாக நம்ம வந்து எவால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 30 கிலோவில் டைனோசர் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எவால்வ் பண்ண போகிறேன், எவால்வ் பண்ணி சிங்கிள் டைனோசராக மாற்ற போகிறேன். ஸோ இது வந்து ரிசல்ட் பண்ணிடுவோம். ரிசல்ட் பண்ணால் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா மேக்ஸ் லெவல் எல்லாமே சும்மா சேம் செம்மையாக இருக்கும். அந்த டைனோசரு சூப்பர் 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 செம்மையாக வந்திருக்காங்க இது பார்க்குறதுக்கு. வித்தியாசமாக இருக்கும், டோட்டலி வித்தியாசமாக இருக்கான். மேலே மண்டைக்கு மேலெல்லாம் ஏதோ முடியெல்லாம் வச்சுருக்கானே, ஹேர் கட் பண்ணிட்டு வந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருக்கான் பயங்கரமாக. கீழே வந்து கழுத்து கீழே வர ஏதோ செம்மையாக இருக்கான், வித்தியாசமாக இருக்காங்க. இது ஏதோ பியூன் மாதிரியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ பியூனுக்கெல்லாம் இந்த ராஜா ராஜராஜ பரம்பரை எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் மாதிரி வச்சுருப்பானுங்க தலைமையிலே. அந்த நைட் வாரியர்ஸ் எல்லாம் வச்சுருப்பானுங்க, சோல்ஜர்ஸ் மாதிரியெல்லாம் இருப்பானுங்க. ஸோ பழங்கால ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு முடி மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அவனோட மண்டையிலையும். அதே மாதிரி வந்து கல்தாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜருக்கு வந்து ரொம்பவே பழங்கால, இதை நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே ராஜா காலத்தில் இருந்த சோல்ஜர்ஸுக்கெல்லாம். இப்போ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு முடி வச்சிருப்பானுங்க பின்னாடி அந்த ஹெல்மெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு முடி வரும். அதே மாதிரி வந்து அவனோட கழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளன் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த உள்ளனை பார்க்குறதுக்கும் வந்து ஏதோ ராஜா காலத்து உள்ளன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஸோ கலர் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து லைட் டார்க் ப்ளூ கலர்லாம் கொண்டு வந்துருக்காங்க, வைலட் கலர் கொண்டு வந்துருக்கானுங்க. அதே மாதிரி வந்து அதோட மூக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அது மூக்கு கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு தனியாகவே ஒரு பார்ட் வந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட் இருந்தது கீழே வர மாதிரி, பட் இது இப்போ கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது, பெருசாகி கொஞ்சம் கீழே வந்து ரொம்ப நிறைய வர மாதிரி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி அது நல்லா சாப்பிடும் போல இருக்குது. அது அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டே வந்து கேட்ச் பண்ணிக்கும் போல இருக்கும் மீனெல்லாம். இப்போ செம்மையாக இருக்குது, அதோட ரெக்கை சூப்பராக மாற்றிருக்காங்க. வெள்ளை கலர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் இருந்தது, இப்போ லைட்டாக சில்வர் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துக்கே டம் கார் மாதிரி இருக்கான் பையன், ஒரு வாரியர் வாரியரோட லுக்கு கொடுக்குறான். ஒரு சோல்ஜர் அப்படி அந்த பெட்ரோசாரஸ் சோல்ஜர் மாதிரி இருக்கான் பார்க்குறது. பெட்ரோசாரஸுக்கு தலைவர் மாதிரி இருக்கான் அந்த அவனோட பெட்ரோசாரஸ் தலைவனா ராஜா மாதிரி. ஸோ ராஜ பரம்பரை மாதிரி இருக்கான் பையன். இப்போ அந்த தலையில் இருக்க அந்த ஹேர் ஸ்டைலும் அப்புறம் வந்து கழுத்தில் இருக்க அந்த உள்ளன் பார்க்குறதுக்கும் வந்து ஒரு ராயல் லுக்கில் இருக்கான் பையன். ஸோ பின்னாடியெல்லாம் பார்க்குறது வந்து செம்மையாக இருக்கான். அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்க்குறதும்போது சூப்பராகவே இருக்குது. நிறைய பெட்ரோசாரஸ் இருக்குது இந்த மாதிரி, பட் இருந்தாலும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதோட வாயும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து பேட்டில் கொண்டு போய் நம்ம வந்து ஃபைட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பேட்டில் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அந்த பேட்டில் ஏதாவது ஒரு பேட்டில் கொண்டு போவோம். ஸோ நம்மக்கிட்ட விஐபி பேட்டில் ஒன்று இருக்குது. ஸோ விஐபி பேட்டில் கொண்டு போயிடுவோம். நம்ம விஐபியில் நம்ம நிறைய டேஸ் இருக்கும், அதையே நம்ம வந்து உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம அதோட ஃபைட்டை பார்ப்போம். நம்மளோட லெஜெண்டரி கார்டான பெட்ரோசோரோ மேக்ஸ் லெவல் பண்ணுறது தாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேசிக் கட்டாக தான் பண்ணிருக்கேன், ஒரு அட்டாக்லேயே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மஞ்சுதாரியும் அசால்ட் பண்ணிங்கன்னா மஞ்சுதாரிசி வந்து 2400 ஆஹா ரெண்டு அட்டம் கடிச்சாங்க. நம்ம காலியாக இருக்கும் லைட்டாக இருக்கு ஒன்றும் இந்த லைட்டை வச்சு நம்ம மஞ்சுராசி முடிச்சுலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு அட்டாக்கு தான் கடிச்சிருக்காங்க, பல்லரசி கட்டி விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்று தான் வந்திருக்கானே இவனும் ஒரு பறவையா, இவன் நம்மளை அடிக்கமாக தான் நடிக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட சுத்தமாக எழுத்து இல்லை போகிறன்றது தான் இருக்குது. எழுத்து ஒரு அடிக்கடி அவ்வளோ தான் பண்ணியிருக்கான் நம்மளும் பரவாயில்ல. நம்மக்கிட்ட நிறைய ஒன்று 2-3 டைனோசர் இருக்குது, ஒரு டைனோசர் மட்டும் தான் நம்மகிட்ட காலியாகிட்டு. ஒன்று 2 டைனோசர் இருக்குது, அந்த 2 டைனோசர்லாம் வந்து எதாவது கொடுத்துருக்கலாம். இப்போ இப்போ வந்து கோலோ சார் கொடுத்துருக்கோம், 3 அட்டாக் இருந்தது, 3 அட்டாக் கொடுத்துருக்கேன். நம்பருங்க அப்படி வந்து ஒரு ஃபீல்டு போட்டுருக்கான் பல இருக்கு, நம்மளை காலி கொண்டு வரான்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, காலி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 அட்டாக் கொடுத்துருக்காங்க காலி காலி காலி. ஸோ 3 அட்டாக் கொடுத்துருக்காங்க. ஒரு பறவை வந்து 2 பேரை காலி பண்ணியிருக்கு, 2 டைம்ஸை காலி பண்ணியிருக்கு. பட் இதை காலி பண்ணி ஒரு எல்லி வரைக்கும் அவங்களோட அட்டாக் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 4 அட்டாக் கொடுத்துருக்கோம், வெறித்தனா அடி போட்டு தூக்கிட்டாச்சு. சம்மாட்டி வாங்கினா பையன் இதில் வந்து வேறு லெவலில் அட்டாக் கொடுத்து. ஸோ 3 பேருக்கு காலி பண்ணாங்க, 3 டைம்ஸில் வச்சு நம்ம வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே டஃப் கொடுத்தானுங்க இதெல்லாம். அந்த பறவை வந்து ரொம்பவே டஃப் கொடுத்துச்சு.
இருக்கு. நெக்ஸ்ட் பட்டில் ஒன்றும் நம்மகிட்ட ரெண்டு பட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பட்டிலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் பட்டில் போகிறேன். அந்த பட்டிலையும் நம்மளோட மேக்ஸ் லெவல் பண்ண நம்ம வரதான் இருக்கோம். ஸோ நம்ம அதுக்குரிய வந்து இண்டோமினஸ் வெக்ஸ் எடுத்துக்குவோம். அப்படின்னா மேக்ஸ் லெவல் பண்ண வீடியோஸ் எல்லாம் நான் அதுக்கு போஸ்ட் பண்ணி எல்லாம் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து பின்னாடி வரது மேக்ஸ் லெவலில் பெட்ரோவுக்கு வந்து நான் வந்து ஃபுல் மேக்ஸ் அட்டாக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மேக்ஸ் அட்டாக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவோம்னா இங்கே எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு புடி புடிக்கிறானுங்க காலில் அப்படியே காலிடுறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட லாஸ்ட் பேட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் பேட்டில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பேட்டில் வந்து மறுபடியும் இந்த வாட்டி நம்ம வந்து இன்ட்ரோக்கர் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இன்ட்ரோக்கர்லாம் அது மட்டும் ஒன்று இருக்குது. அது ஒன்று யூஸ் ஆகாது ஆனால் அதை ஒரு வீடியோ நம்ம இப்போதைக்கு நம்மகிட்ட இன்ட்ரோக்கர் கிடைச்சிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் இன்ட்ரோ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் வந்து ரிசர்வ் பண்ணுறேன். இன்ட்ரோ நல்லா அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட இருக்குது அது தெரிஞ்சு. ஸோ நம்ம எவ்வளோ அடித்தாலும் நம்ம வந்து ஈஸியாக ஃபோன் அட்டாக் கொடுக்கலாம். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட வந்து லைட்டாக 3,000 அட்டாக் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சுக்குவாங்க. ஏன்னா வந்து 4,000 ரெண்டு அட்டாக் பண்ணிட்டேன். காலி ஆகிட்டா பையன் இருக்கிட்டதாக செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு ரேட் எடுக்கலாம். மெட்ரோ வாங்கணும் ஏதோ ஒன்று நல்லா இருக்கும். நம்மளோட பெற்றோம் ஸோ கொடுக்குற எல்லா பாயிண்ட்லையும் வந்து அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ 7 பாயிண்ட் அட்டாக்கில் போட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் போட்டு அந்த பெட்ரோ சார்ஸ் அவனோட பெட்ரோ சார்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவோம். போட்டு செம்மல் பறந்து போய் ஒரு குத்தி குத்திலாம் பண்ண முடிச்சு விட்டாச்சு. ஈஸியாகவே முடிச்சு விட்டாச்சு. செம்மையாக முடிச்சான். ஸோ வந்து அட்டாக் பண்ணால் எனக்கு பண்ண முடியும் வந்து வேறு லெவல் வந்து செம்ம ஜாலியாக செஞ்சுருக்கிறான். பயங்கரம் பண்ணிட்டு இருக்கான் பாரதியை. அவன் தலை தான் வேறு லெவலில் இருக்குது. அந்த தலை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நமக்கு வந்து இப்போ ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் அவ்வளோ நமக்கு அந்த டைனோசர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ நமக்கு ஒரு டைனோசர்ஸ் புதுசாக ஒரு டைனோசர் பார்க்குறது நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் நம்ம மேக்ஸ் லெவல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து செம்மையான ஒரு பெட்ரோ தரஸ் நம்ம வந்து மேக்ஸ் லெவல் பண்ணிடுவோம். பார்த்துக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மகிட்ட பெட்ரோ தரஸ். ஸோ இது வந்து மேக்ஸ் லெவல் பண்ணதில் வந்து நம்மகிட்ட என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு பெட்ரோ சாரஸ் இப்போ தான் நம்மகிட்ட ஒரு பெட்ரோ சாரஸோட மேக்ஸ் லெவலான செம்மையான பவர்ஃபுல்லான பெட்ரோ சாரஸ் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி இருந்த பெட்ரோ சாரஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பவர்லெஸ்ஸாக தான் இருந்தது. ரொம்ப பவரும் இருக்காது. அதே மாதிரி அட்டாக் ரேஞ்சர் லைஃபும் இருக்காது, அட்டாக் ரேஞ்சும் இருக்காது. பட் இதுக்கு வந்து ஓரளவுக்கு அட்டாக் ரேஞ்சர் இருக்குது, லைஃபும் இருக்குது. ஸோ என்னோட இதில் ஃபைட்டில் பார்த்திங்கன்னா பேட்டில் பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணும்போது இந்த பெட்ரோ சாரஸ் கொஞ்சம்
முன்னாடி வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் இதுதான் இருக்குது. ஸோ நம்ம கிட்டே இருக்க பெட்ரோல் சார்ஜர் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான பெட்ரோல் சார்ஜர், ரொம்ப அட்டாக்கும் நிறைய இருக்கிற பெட்ரோல் சார்ஜர், பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க பெட்ரோல் சார்ஜர். ஸோ இந்த பெட்ரோல் சார்ஜர் கிடைச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, இந்த பேட்டலும் சூப்பராக இருக்கும். ஸோ வரப்போகிற வீடியோஸ்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பரான டைனோசர்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணி அதோட மேக்ஸ் லெவல் மேக்ஸ் அட்டாக் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவாங்க, அப்போ தான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் என்னோட வீடியோஸ்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.